எல்லாம் உலக வங்கி முதல் எல்லாமே இன்டர்நேஷனல் ஆண் பெண் விகிதம் சரி விகிதம் சமமாக இருக்கணுங்கிறாங்க. மெக்கானிக்கல் ஃபீல்டில் பெண்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இப்போ ஈவன் இப்போ எக்ஸல் கல்லூரியில் மெக்கானிக்கல் யாராவது படிக்கிறாங்களா சார்? படிக்கிறாங்க. ஃபைனல் இயர்ஸ் ஃபைனல் இயர் கிடையாது, தேர்ட் இயரில் படிக்கிறாங்க. கேர்ள்ஸ் இல்லை. நீ பாரு, ஒரு சில ரெண்டு மூணு கல்லூரி நான் போயிருந்தேன், அங்கே கேர்ள்ஸ் ஒரே ஒரு பொண்ணு படிக்கிறா. அந்த பொண்ணு சொல்கிறா, சார் இன்னும் மூணு ஆஃபர் வச்சுருக்கேங்கிறா. நிறைய கம்பெனிஸ் கேர்ள் அப்படின்னா இம்மிடியட்டாக, நீ ஒரு நல்ல பாரு, போன வருஷம் கலந்தாய்வில்லை, அனௌன்ஸ்டி கலந்தாயில்லை, 25,000 பேருக்கு மேலே பசங்க வந்து மெக்கானிக்கல் எடுத்திருக்காங்க. கேர்ள்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா வெறும் 490 தான் எடுத்திருக்காங்க. 490 பெண்கள் வந்து மெக்கானிக்கல் எடுக்கிறாங்க, 25,000 பசங்க மெக்கானிக்கல் எடுக்கிறாங்க. அப்போ அந்த சர்வீஸ் விகிதம் வந்து சரிசமமாக இல்லை. இன்றைக்கி வந்து பெண்கள் தேவை மெக்கானிக்கல் ஃபீல்டு, பட் பெண்கள் படிக்க வைக்க மாட்டாங்க. நீ போய் வீட்டில் போய் உங்கள் அப்பாட்ட வந்து நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன்னு என்ன சொல்வேன்? உங்கள் அப்பா என்ன சொல்வார்? அப்பா வேணாம்ப்பா, வேணாண்டி, எல்லாம் பசங்க இருப்பாங்க, நீ மட்டும் பொண்ணு, கஷ்டப்படுவேன் அப்படிங்குவாங்க. நான் எப்பவுமே என்ன தெரியுமா சொல்வேன், எல்லாம் பசங்க ஒரு பொண்ணு கண்டிப்பாக படிக்க முடியும். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார், எல்லாம் பொண்ணுங்க ஒரு பையன் ஜென்மத்துக்கும் படிக்க முடியாது. படிக்க முடியும், அது இவர் இருந்தால் போதும், வெளியே போயிடுவார், ரெண்டாவது நாளே போயிடுவோம். இந்த உண்மைதான், அப்படி தானே? ஸோ அதனால் கேர்ள்ஸ் தைரியமாக படிக்கலாம் சார் மெக்கானிக்கல். ஈவன் எக்ஸல் படி நான் வேலை வாங்கி தரேன் சார். ஏகப்பட்ட கம்பெனி கேட்குறாங்க மெக்கானிக்கல் கேர்ள்ஸ். நான் என்ன தெரியுமா, அடுத்தது மறுபிரிவு, சாரி மறுபிறப்புன்னு ஒன்று இருந்தால் நான் கடவுள் டெந்திரமா வேண்டிக்கிறேன், பொண்ணாக பிறக்கணும், அடுத்தது ஷெட்யூல் காஸ்ட்டாக பிறக்கணும், எஸ்சியா. ஏன் தெரியுங்களா? உன் தெரியுமா, கவர்மெண்ட் வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்க, ஐஏஎஸ்க்கு ஈக்குவல், ஐஇஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கவர்மெண்ட் வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா, கவர்மெண்ட் ஸ்ட்ரைவ்ஸ் டு ஹாவ் ஜெண்டர் பேலன்ஸ், அதாவது அரசாங்கம் வந்து ஆண் பெண் விகிதம் சரி விகிதமாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிறாங்க. வி வாண்ட் டு கிவ் ப்ரியாரிட்டி டு கேர்ள்ஸ், முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்கள் விண்ணப்பிக்கவும் அப்படின்னு ஒரு லைன் இருந்தது. ஒரு கவர்மெண்ட்டில், ஒரு பெரிய கவர்மெண்ட் எக்ஸாமில் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது ஃபஸ்ட் டைம். நான் இம்மிடியட்டாக யூபிஎஸ்சி டைரக்டர்கிட்ட சொல்கிறேன், அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஜேபி சார், உங்கள் தெரிஞ்ச பொண்ணு யாராவது ஷெட்யூல் காஸ்ட்டு மெக்கானிக்கல் யாராவது இருந்தால் எழுத சொல்லுங்க, ஐஏஎஸ் கொடுக்குறேன். பார்த்தேன், ஆஃப் த ரெக்கார்ட் சொல்கிறாரு, அட்டம் பண்ண ஐஏஎஸ் கொடுக்குறாங்க. நினச்சி பாரு, அட்டம் பண்ணால் கொடுக்குறாங்க சார், ஆள் கிடையாது சார். அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் நான் வந்து இந்தியாவுடைய இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸில் எடுத்து கேட்டேன், 2014 மெக்கானிக்கல் படித்து வெளிவந்த பெண்களில் எத்தனை பேர் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு கணக்கெடுத்தேன். எத்தனை பேர் தெரியுமா? பயந்துராத, வெறும் 12 பேர். வேகன்சி எவ்வளோ தெரியுமா? 128 பெண்களுக்கு ஷெட்யூல் காஸ்டில் ஐஏஎஸில். எப்படி இருக்குது பார்த்தியா? இப்போ நான் சொல்லி ஒரு பொண்ணு இப்போ ஐஏஎஸ் ஆகிட்டா, அனௌன்ஸில் படிக்கிறா, ஷெட்யூல் காஸ்ட் முடித்தா 2014. நீட்டை நான் சொன்னேன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணா, என்கிட்ட வந்தா நீ அட்டன் பண்ணுமா, ரொம்ப ஆவரேஜ் கேர்ள் தான், இன்றைக்கி ஐஏஎஸ் ஆகிட்டா, சரிங்களா? என்ன தெரியுமா போஸ்டிங்கு, ரயில்வேஸில் ஜிஎம் ட்ரைனிங், ரெட் லைட் போட்டு போகிறா. எனக்கு ஒரு நல்ல உதவி, என்ன தெரியுமா சொன்னால், ஜேபி சார் இனிமேல் நீங்கள் டிக்கெட் வாங்கினா என்கிட்ட சொல்லுங்கள், இம்மிடியட்டாக உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன், ஈவன் எமர்ஜென்சி கோட்டாவில். பார்த்தியா, எனக்கு ஒரு நன்மை. நான் சொல்லி அந்த பொண்ணு வந்ததுனால எப்படிங்க பாருங்க, வாழ்க்கையே மாறிடுச்சு. நீ போய் உங்கள் அப்பாட்ட போய் மெக்கானிக்கல் படினா என்ன சொல்லுவாங்க, வேணாம் நீ படி, எல்லாம் அப்படி தான் இருக்கும். படிக்கலாம் சார், நீ எக்ஸலில் கூட படி, தப்பே கிடையாது, தைரியமாக நீ வந்து மெக்கானிக்கல் எடுக்கலாம். ரைட், மெக்கானிக்கலுக்கு அப்புறம் அடுத்த சாய்ஸ் ஈசி. ஈசி எடுத்தால் 98% ஐடி கம்பெனியில் தான் வேலை. மேஜர் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கோ, பயோடெக்னாலஜி ரிசர்ச் ஃபீல்டு, மெரைன் வாய்ப்புகள் கம்மி, ஏரோநாட்டிக்கல் நல்ல காலேஜில் படி, தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடு, நல்ல கல்லூரியில் இன்றைக்கும் இன்ஜினியரிங் தைரியமாக படிக்கலாம். ரைட், அடுத்தது இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் என்ன காமர்ஸ் பற்றியும் சொல்கிறேன். அடுத்தது வந்து மருத்துவம் சார், நிறைய பேர் எம்பிபிஎஸ்க்கு என்ன கட் ஆஃப் சார், மருத்துவம் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது சார். அதாவது
இப்போ கூட நான் ஒரு ஒரு ரிசர்ச் பேப்பர் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இந்தியாவில் வந்து இப்போ வந்து 148 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது 88 பேருக்கு ஒரு டாக்டர் தேவை, பயங்கர டிமாண்ட். பட் நீ பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வெறும் 2200 சில்ட்ரஸ் சீட் தான் இருக்குது, 2200 சீட்ஸ். அதில் ஓசிபிசி எம்பிசி எஸ்சி ரிசர்வேஷன், மிக கடுமையான போட்டி இருக்குது மெடிக்கலுக்கு. நீ மெடிக்கல் கவர்மெண்ட் கல்லூரியில் வெறும் 12,000 ரூபா ஃபீஸில் நீ மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா, நீ ஓசியாக இருந்துச்சுன்னா உன்னுடைய கட் ஆஃப் 198க்கு மேலே வாங்கணும். பிசியாக இருந்துச்சுன்னா 197.5க்கு மேலே வாங்கணும். எம்பிசியாக இருந்துச்சுன்னா 196.25க்கு மேலே இருக்கணும். எஸ்சியாக இருந்துச்சுன்னா 194.5 194.5க்கு மேலே இருந்தால் தான் கவர்மெண்ட் கல்லூரியில் மெடிக்கல்ங்கிறது நீ பார்க்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு மார்க் நீ வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கப்பார். இதுலேருந்து ஒரு மார்க் கம்மியாச்சுன்னா தனியார் கல்லூரியில் கலந்தாய்வில் எடுக்கலாம், டொனேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. பட் கலந்தாய்வில் மினிமம் உங்கள் அப்பா வருஷம் 5-7 லட்சம் ரூபா செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு 196 கீழே போச்சுன்னா நீ இன்றைக்கி ஒரு மருத்துவ சீட் வாங்கினா 1 கோடி ரூபா கையில் இருக்கணும். 70 லட்சம் ரூபா டொனேஷன் கேட்குறாங்க, வருஷம் 11 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டணும். வருஷம் 11 லட்சம் ரூபா, 5 வருஷம் போட்டோன்னா நீ கணக்கு போட்டால் 1.25 கோடி ரூபா வருது. அந்த அளவுக்கு வசதி இருந்தால் தான் மெடிக்கலுங்கிறது போக முடியும். அப்போ நீ படிக்கணும். இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, சென்டம் எப்படி வாங்குறது? அதுக்கும் சொல்லிடுறேன், எப்படி வாங்கலாம். அதெல்லாம் முடியும், இப்போ கூட முடியும், வாங்க முடியும் சார். ரைட். ஸோ மருத்துவத்துக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது, தைரியமாக படிக்கலாம் சார், வெறியோட படி. சார் சொன்ன மாதிரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடு, டிவி கிவி ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு மொபைல் தூக்கி போட்டுரு. இந்த 3 மாதம் ஜான்வரி பிப்ரவரி சாரி 2 மாதம் இந்த 60 நாள் ஒரே குறிக்கோள், நான் 198 மார்க் மேலே வாங்கின வெறியோட படி, கண்டிப்பாக வாங்குவேன். சும்மா நீ வந்து ஜாலியாக இருந்தனா கண்டிப்பாக முடியாது சார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய பேருடைய கனவு மருத்துவமாக இருக்குது, எழுதியிருக்காங்க. ரைட். சரி, எம்பிபிஎஸ் கிடைக்கலையா, பிடிஎஸ் போகலாமா? நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பல் மருத்துவம் அந்தளவுக்கு தேவை கிடையாது சார். நல்லா கவனி. இப்போ நான் இப்போ ப்ரூவ் பண்ணுறேன். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3000 பேர் இருக்கீங்க. இந்த 3000 பேரில் கை தூக்குங்க யாராவது. சார், நான் பிறந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் சார், அதுக்கப்புறம் இந்த 16 வருஷம் ஆச்சு, நான் ஒரு டாக்டர்கிட்டையோ ஆஸ்பத்திரிக்கோ போன சரித்திரமே கிடையாது சார். யாராவது, நான் டாக்டர்கிட்ட போனேன், யாராவது ஒருத்தர்